காட்டுக்குள்ளே கிடக்கிற தெய்வங்களோட முகங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்போது எனக்கு பிடிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டு அம்மா சொன்ன கதைகளின் வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டது, எல்லா தெய்வங்களுமே அடையாளப்படுத்தப்பட்ட எனக்கு காட்டப்பட்ட எல்லா தெய்வங்களுமே வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கம்ப்ளீட்டான வாழ்க்கை இல்லை. சரி சரி சரி, கம்ப்ளீட்டான வாழ்க்கை இல்லை. அது அந்த கம்ப்ளீட்னஸ் இல்லாததுனாலயே நம்ம தெரியல, அவங்களோட உருவம் அந்த உடல் அவன் செய்யும் போது எல்லாத்துக்கும் பொது அன்பு, கம்ப்ளீட் ஆகாத நிறைவேறாத ஆசை உள்ள, அல்லது ரொம்ப கோபமாக மடித்து போனேன், அல்லது வந்து ரொம்ப துரோகத்தால் மடித்து போனேன், ஏமாற்றத்தால் மடித்து போனேன், இந்த மாதிரி மனிதர்களை வந்து அவன் என்ன பண்ண கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே கோபத்தின் ஆங்காரத்தின் ஒரு உருவமாவே வந்து முழுக்க முழுக்க இந்த உருவம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஓவியங்கள் ஏன் திட்டுறாங்க, இந்த மாதிரி ஏன் அகோரமாக அதை மாத்துறாங்க இப்போ எனக்கு தெரியல. சாந்தமா இல்லை அவங்க, அவங்களோட மரணமோ அவங்களோட வாழ்க்கையோ, அவங்க வாழ்க்கையோ வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சாந்தமா அமைதியா மாறல அவங்க. என்ன எனக்குள்ள இருக்கிற மெட்டபர்ஸோட ஆதி சொல்லலாம், என்னோட மெட்டபர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொன்னா, என் கதைக்குள்ள மெட்டபர்ஸோட மெட்டபர்ஸ் கிரியேட் ஆகுன்னு முதல் காரணம் இதுதான். ஒரு ஒரு நிஜ பொண்ணு, நிஜ ஆண் வாழ்ந்துருக்காங்க இவங்க, ஒரு துயரமான கோரமான ஒரு வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்குள்ள நிறைய பெரிய கால மாற்றங்கள் இருக்கு, சமூக அநீதிகள் இருக்கு, அப்படிங்கிற புரிஞ்சிருக்கும் போது இதை விட ஒரு சிறந்த மெட்டபர்ஸ் எனக்கு தெரியல. ரொம்ப இயல்பா ஒரு என்ன சொல்றது, அது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு உருவம். இப்போ சில காட்டு பேச்சு அப்படின்னா என்ன சொல்றது, எல்லா அந்த போக்குலோ தெய்வத்தோட நிறைய கதைகள் இருக்கும். இப்ப இது வந்து குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், சரி சரி, இவங்களுக்கு ஒரு கதை இருக்கும். ஓ அந்த மாதிரி குழந்தை இல்லாத, குழந்தை இல்லாம மறுத்து போயிருப்பாங்கல்ல அவங்க, இன்னும் வேற மாதிரி இருப்பாங்க. குழந்தை இல்லாதனாலயே செத்து போனவங்க இருப்பாங்க. சரி சரி, குழந்தை இல்ல நீ மலடி, நீ குழந்தை பெற்றுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்கள காலி பண்ணிருப்பாங்க. அவங்கள வந்து மன உளைச்சலுக்குள்ளாச்சி செத்துருப்பாங்க, அவங்க கூட தெய்வமா இருப்பாங்க. மற்ற தெய்வங்களை விட இந்த தெய்வங்கள் எனக்கு ஏன் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது எல்லாமே நிஜமா ஒரு வாழ்க்கையை ஃபைட் பண்ணி செத்து போனவங்களா இருப்பாங்க, அல்லது ஃபைட் பண்ண முடியாம செத்து போனவங்களா இருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இந்த முகம் வந்து ஒரு மாதிரி அகோரமாவும் கோபத்தோட தெரியுது, உங்க கண்களுக்கு எப்படி இது ரொம்ப அழகா தெரிஞ்சது? அதை நீங்க அவங்களுக்குள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்ட, இப்ப என்னோட படங்கள் நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ராவா இருக்கு, இது வந்து இவ்வளவு வேணுமா அப்படின்னு போகும்போது, அதுக்குள்ள உண்மை வந்து பயங்கர போயிட்டிக்னஸ் தான் இருக்கும். இப்ப எனக்கு வந்து இந்த முகங்கள் இருக்குல்ல, என்னோட ரைட்டிங் சென்னையில் என்னோட ரைட்டிங் டேபிள் இந்த ஃபேஸ் இருக்கு, என்னோட ரைட்டிங் டேபிள்ல எப்பவுமே இந்த ஃபேஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து அதை மாட்டி வச்சிருக்கேன் என்னோட மைண்டுக்குள்ள சின்ன வயசுல இருந்து எனக்கு தங்கின. கரெக்டாக சொன்னோம்னா என்னோட ஆர்ட் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் ட்ராப் துளி இந்த ஃபேஸ் தான் சொல்லணும். நான் சின்ன வயசுல ஆடு மேய்க்கும் போது முதல்ல பயந்து பார்க்குறேன், அப்புறம் நாளாக நான் வந்து அது கூட சின்னதாக ட்ராவல் பண்ணுறேன், தள்ளி நின்று பார்க்குறேன், அப்புறம் மழை பெஞ்சும் போது ஒதுங்கி பக்கத்து வழியிலலாம் போய் கோயிலுக்கு போய் ஒதுங்கணும்ல, அப்போ ஃப்ரெண்ட்லியாக மாறுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக மாறி மாறி என்னோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று பொருளாக மாறுது. உயிர் உங்களுடைய கதையில் ஒரு இடத்துல வந்து அந்த காட்டு பேச்சு சிலை வந்து அந்தரங்க காதலின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, எதனால? ஆமாம், நம்ம வந்து பெண் காட்டு பேச்சுனா பெண் தெய்வம் இல்லை, அப்போ பெண் தெய்வம்ட்ட பேசும்போது ஒரு கடத்துல அது அழகாக பார்க்க பார்க்க அழகாக மாறிடுறாங்க. நீங்கள் பேசுவீங்களா சின்ன வயசு? ஆ, சின்ன வயசுல பயங்கரமாக பேசுவேன், நீங்கள் அம்மா சொன்ன கதையெல்லாம் சொல்லி கேட்பேன். எனக்காக திரும்பி பேசியிருக்கேன், குரல் வந்திருக்கா பேசுகிற மாதிரி நமக்கு தோணும் சின்ன வயசுல. தூக்கத்துல வந்து சிலர் உளறிடுவேன், அப்ப எங்க அம்மா வந்து வந்து தேங்காய் உடச்சிட்டு போவாங்க. நான் ஏதோ காட்டுக்குள்ள இது கூட பயங்கரமா வந்து இதுதான் ஏதோ புத்தி மாறுது, இவன் மைண்ட் மாறுதுன்னு சொல்லி அம்மா வந்து மறுநாள் வந்து காசுலாம் காணிக்க போட்டு வந்து உடச்சிட்டு போவாங்க. இது எல்லாமே இது காணிக்க போட்டது தான், பாருங்க, சோப்பு பவுடரு இது எல்லாமே யூஸ் இந்த சாமிகளுக்கு பெண் தெய்வம் அப்படிங்கறனால அப்படியே போட்டு வச்சிருக்கு எல்லாமே. சரி, எதுவுமே கிடையாது. சரி, இப்ப இப்ப வந்து நீங்க பயங்கர தெளிவா இருப்பீங்க, சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு எல்லாம் வந்து இந்த காசெல்லாம் எடுக்கிறது அங்கங்க சில்லற அதெல்லாம் எடுத்துட்டு போவீங்களா? ஆமா, அது எல்லாம் பண்ணிருக்காங்க. முத முதல்ல நம்ம பயத்தை போக்குனது, பயத்தை உண்டாக்குனது இந்த சாமிகள் தான். சரி, அப்பா வீட்டுல அவ்வளவு சாமி கும்பிடுறது அந்த பயம் இருக்குமே, அப்பாவே வீட்டுல அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரா, அவர் அப்பா சாமி எல்லாம் ஆடுவாருன்றீங்களே, அந்த ஒரு கனெக்ஷன் வந்துச்சா சின்ன வயசுல? அப்பா சாமி ஆடலாம் அந்த பயமே இல்லை, நம்ம சாமி அப்படிங்கிற மாதிரி, நம்ம அப்பா தானே சாமி, நம்ம தானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பயம் ஒன்று வந்துருச்சு. அப்ப இன்னொன்னு, வறுமை தான் மெயின் காரணம். கடவுள் வந்து காப்பாற்றுவாரு, அப்போ கடவுள் எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போது நான் கடவுள்கிட்ட தான் முதல்ல எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் நானே உருவாக்கிக்கிட்டு அந்த லாஜிக்ல வந்து பண்ணது, அது எல்லாமே தப்புலாம்.